பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தும் போலி கும்பலை தோளுரிக்கும் நிலை மறந்தவள். அரசு பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களை தனியாருக்கு விற்பனை செய்வதும் பெருமையோ என புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது அறிக்கையில், மத்திய அரசின் தனியார் மயமாக்குதலை கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்து வந்த திமுக இன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு துறைகளை அசுர வேகத்தில் தனியார் மயமாக்க துடிக்கிறது. ஆட்சியில் இல்லாத போது முற்போக்கு பொது உடைமைவாதிகள் போல முழங்கிவிட்டு இப்பொழுது கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அரசு துறைகளை திறந்துவிடும் முயற்சியில் திமுக அரசு களம் இறங்கியிருக்கிறது. சென்னையில் மின்சார ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டாலும் பேருந்துகளே லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு உறுதுணையாக விளங்குகின்றன. கல்வி, மருத்துவம் போலவே பேருந்து போக்குவரத்தும் ஒரு சேவையாகவே தமிழகத்தில் தொடர்ந்து இயக்கப்படுகிறது. கட்டணம் குறைவு என்ற காரணத்தினால் இன்னும் மக்கள் அதிகமாக அரசு பேருந்துகளையே விரும்புகின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் தமிழக அரசு பரிச்சாத்தமாக சென்னை மாநகரில் 1000 பேருந்துகளை தனியாருக்கு தாரை வார்க்க முடிவு செய்துவிட்டதாக செய்திகள் வருகின்றன. பேருந்துகள் தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்த காலத்தில் இருந்து பெரும்பாலும் தனியார் கம்பெனிகளே அதில் ஆதிக்கம் செலுத்தி வந்தன. 1971 முதல் 1972 அரசுடைமையாக்கப்பட்ட பிறகு கிராமப்புற மற்றும் நகர்ப்புற வழித்தடங்களில் பெரும்பாலும் அரசு பேருந்துகளே இயக்கப்படுகின்றன. தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்கியதை பெருமையாக பறைசாற்றி கொண்ட திமுக இன்று அக்கொள்கையில் இருந்து விலகிச் சென்று அரசு பேருந்துகளையும் அதன் வழித்தடங்களையும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விலை பேச முடிவு செய்துள்ளது. இதற்கான முன்னோட்டமாக கடந்த மார்ச் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயே அறிவிப்பும் செய்துள்ளார்கள். துவக்கமாக சென்னை மாநகரத்திற்கு உட்பட்ட 1000 பேருந்துகளையும் 300 கோடி முதல் 400 கோடி வரை மாநில அரசின் செலவில் கட்டுப்பட்டு வரும் பெரும் பேருந்து நிலையங்களையும் தனியார் வசம் விட்டுவிட முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. 2021 மே 7 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வரையிலும் மத்திய அரசின் கீழ் உள்ள பல விமான நிலையங்களையும் துறைமுகங்களையும் அதானி மற்றும் பிற கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுத்த பொழுதும் நிலக்கரி சுரங்கங்களையும் எல்ஐசி பங்குகளையும் தனியாருக்கு விற்க முடிவு செய்த போதும் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் மோடி மீது கடுமையாக சாடினார்கள். மோடி இந்தியாவையே விற்பதாக கூக்குரல் எழுப்பினார்கள். ஆனால் இன்று ஸ்டாலின் அரசு ஏழை எளிய தமிழக மக்களின் பயணங்களுக்கு பெரும் பங்காற்றும் அரசு பேருந்துகளையும் பேருந்து நிலையங்களையும் தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பது தமிழகத்தையே விற்பதற்கு சமமாகாதா? எனவே அரசு பேருந்துகளையும் பேருந்து நிலையங்களையும் தனியார் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கும் முடிவை மாநில அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மதத்தின் பெயரை சொல்லி பிழைப்பு நடத்தும் போலி கும்பலை தோளுரிக்கும் நிலை மறந்தவள்.